அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஸ்பி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தண்ணி ஊற்றினா விளக்கு எரியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டு செக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ தான் அந்த விளக்கு இது பாருங்கள். நீங்கள் அந்த ரெண்டு நட்டு மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு நட்டை வந்து டச் பண்ணால் வந்துட்டு அந்த எல்இடி பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுற பாருங்கள், தண்ணி ஊற்றின உடனே அந்த லைட் வந்து எரியுது பாருங்கள். இதுதான் கார்த்திகை தீபம். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றினா போதும், லைட் வந்து எரியும். உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னாங்கன்னா, காத்தடிச்சா அணையாதுனாங்க. எல்இடி லைட் எப்படி அணைய போகுது காத்தடிச்சாலும், அதுதான் இது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு வேணால் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் லைட் எல்லாமே செக் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு இப்போ எரிஞ்சிட்ருக்கா, இதை வந்துட்டு அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு, ரூமில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த லைட் வந்து எரியாது. அந்த ரெண்டு நட்டை வந்து டச் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த எல்இடி பல்ப் வந்து எரியும். இது வந்து பேட்டரியில் தான் இயங்குது. இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி விளக்கு வந்து வாங்க போகிறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி.